நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப டாப் மோஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஷோ எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆர்யா ஷோ தான். இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஆர்யா தனக்கு பெண் தேடும் படலத்தை நடத்திட்டு இருக்காரு. இந்த ஷோவில் 16 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க, இப்போ 7 பெண்கள் மட்டுமே இருக்காங்க. நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த 7 பெண்களுக்கும் ஜக்கம்மா குறி சொல்கிறதா ஒரு லேடியை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க ஜக்கம்மாவை குறி கேட்டு எதிர்காலத்தை பற்றி ஒரு ஒரு பெண்களுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒரு பெண்களுக்கும் நல்ல விதமாகவே சொன்ன அவங்க கடைசியாக ஆர்யாவுக்கும் குறி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது ஆர்யா கிட்டே சொன்னாங்க, அவரோட மனசை சட்டுன்னு யாரும் புரிஞ்சிக்க முடியாது, அவர் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருப்பார்னு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் உண்மையாக சொன்னாங்க. கடைசியில் ஆர்யா ஜக்கம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், என்னன்னா என்னோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். இந்த கேள்வியை கேட்ட உடனே போட்டியாளர்கள் மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. ஆனால் ஜக்கம்மா சொன்னது என்னன்னா உங்களோட அரசியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேள்வியை ஆர்யா கேட்டதுக்கப்புறம் நாட்டிசன்கள் மற்றும் பலர் ஒருவேளை ஆர்யா திருமணத்துக்கு பிறகு அரசியலுக்கு வராரோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு நகைச்சுவைக்காக தான் ஆர்யா அந்த கேள்வியை கேட்டார் என்பது உண்மை. இந்த ஷோவை பற்றி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.